Hi friends, welcome to May to TS Samayal. இன்னைக்கு நம்ம புதினா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது. இது மாதிரி நம்மள செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப அதை செய்யறதுக்கு தாங்க போறோம். நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்களா இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நம்ம சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். செஞ்சால் சூடாக நம்ம தயிர் சாதம் ரச சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நான் 400 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், பிராய்லர் சிக்கன் தான். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணியாச்சுங்க, சின்னதும் இல்லை பெருசாகவும் இல்லாமல். இதுக்கு வந்து நம்ம இப்போ புதினா சேர்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து புதினா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து கழுவிட்டு நான் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, அப்படியே ட்ரையாக வந்து மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம். துருவின மாதிரி வந்துடலாம். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ட்ரையாகவே அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம எப்பயுமே கார்ன்ஃப்ளவர் மைதா அது மாதிரி போட்டு தான் செஞ்சிட்ருப்போம் இதெல்லாமும். இது வந்து லூஸில் கிடைக்கிது இந்த மாதிரி பவுடர் வந்து. இதை ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதில் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் நிறையா போட்டிருக்கேன் 3 ஸ்பூன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் 4 போட்டுக்கலாம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மைதா, உப்பு, அப்புறம் மிளகாய் தூள்லாம் இருக்குங்க. அதுலேயே நம்ம சின்ன லெமனாக ஒன்று எடுத்து அதை புளிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்பு சுவைக்காக. இதில் கண்டிப்பாக உப்பு காரம் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுங்க, இதில் கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்திக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டும் பாருங்கள், நான் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கல, இந்த மாதிரி கொஞ்சம் பெருபெருன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டேன். புதினா பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு எடுத்தமில்ல, அது வந்து இப்படி கம்மியாக இருக்குது பாருங்கள். மிக்சியில் போட்டு எடுக்குவோம். அதையும் கொஞ்சம் இப்படி திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்குங்க அந்த புதினா. இப்போ முட்டை ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா அந்த புதினாவோட சாரெலாம் இதில் இறங்கணும், இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா கலங்கி வரணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விடணுங்க, ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷமாவது இதை நல்லா கலக்கி விடணும். அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் உப்பும் மிளகாய்த்தூளும் நம்ம சேர்த்திக்கலாம். வரமிளகாய்த்தூள் வீட்டில் செஞ்சது தான் இது, இதை சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலைங்க நான், அந்த பவுடரில் இருந்தது தான். அதில் கூட ரொம்ப கலர்லாம் கலர் பவுடர் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பில் வடசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஓரளவுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இதே கொஞ்சம் அதிகம்தான். இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். அந்த புதினாலாம் பாருங்கள் மேலே அப்படியே ஒட்டி இருக்கு. நல்லா தண்ணி எதுவும் கலக்கவே கூடாதுங்க. அந்த முட்டையில் இருக்கிறது அந்த இஞ்சி பூண்டில் இருக்க ஈரம் அதே இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு டைம் கலக்கி விட்டுட்டு எண்ணெய் காஞ்சிடுனே இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இந்த புதினா வந்து இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க உங்களோட இஷ்டத்துக்கு, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி போட்டாலும். நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன், ஒரு அரைக்கட்டு புதினா இருக்கும். அதே நம்ம ஒரு 10 பீஸ் போட்டுக்கலாம். இதில் அனல் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் லேட்டாகும், அதனால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது இது வந்து வேகணுங்க. சும்மா சும்மா கலக்கி விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சின்ன சின்ன பீஸாக இருந்தால் கொஞ்சம் அந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கணும், எல்லாம் தீஞ்சு போயிடும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும் அனல் வந்து, எல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்போ தான் நல்லா வேகும். உள்ளே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும். ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள் நல்லா. இந்த பக்கத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
இப்போ வந்து நான் மீடியத்துக்கும் கம்மியாகவும் சிம்லேருந்து கொஞ்சம் அதிகமாகவும் அனல் வச்சுருக்கேங்க. அனல் ரொம்ப முக்கியம் அது சொல்கிறது, அதனால தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. ஏன்னா அனல் அதிகமாக போட்டோம்னா நம்மளுக்கு மேலே வந்து வெந்துடும், உள்ளே வந்து பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும், அதுக்காக தான் சொன்னேன். அது கொஞ்சம் பெரிய பீஸாக வேறு இருக்குல்ல, அதனால் நல்லா வெந்த வரைக்கும் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துட வேண்டியது தாங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு, பாருங்கள் நல்லா பார்க்கும்போதே தெரியுது. இந்த மாதிரி நம்ம சும்மா இந்த மாதிரி சிக்கன் போட்டு செஞ்சுருப்போங்க, இந்த மாதிரி புதினா போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும். புதினா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. மாற்றிட்டு இதே மாதிரி கொஞ்சம் அனல் அதிகம் பண்ணி லைட்டாக எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டுட்டு மறுபடியும் கம்மி பண்ணிடணும். அனல் வந்து மீடியம் விட கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். ஏன்னா அந்த சிக்கன் வந்ததுனால சூடு குறைஞ்சிருக்கும் எண்ணெய் வந்து, அதனால தான் நான் மறுபடியும் அனல் அதிகம் பண்ணி கொஞ்சம் சூடு படுத்திட்டு மறுபடியும் சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறம் மீடியம் விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். மறுபடியும் ஒரு 10 பீஸ் போட்டுக்கலாம். இந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிக்கன் வந்து மொழுகணும், அப்போ தான் வேவும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் உள்ளேயும் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா இருக்குங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டோம்னா உள்ளே பச்சை பச்சையாக இருக்கும், கஷ்டப்பட்டு செஞ்சதே வேஸ்ட்டாக போயிடும். இதில் போட்டிருக்க புதினா, இஞ்சி பூண்டு, முட்டை அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் சத்தானது தாங்க. இப்படியே வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் வேகணும். பாருங்கள் இதுவும் வெந்துருச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம புதினா சிக்கன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம் இல்லை, சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போல் நல்ல சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.